பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2013 ஆண்டிலிருந்து ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படவில்லை என்றும், தேவைக்கு ஏற்ப ஆசிரியர்களை நியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் கூறினார். காலதாமதத்தை தவிர்க்கவே தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்திருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்தார். அதிகப்படுத்தும் என்பதற்காக நாங்கள் விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதை தொடர்ந்து நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போன்று நம்முடைய பள்ளி மாணவர்கள் 1/8/2022 பார்த்தீங்கன்னா மாணவருடைய சேர்க்கைக்கு தகுந்தாற்போல் நாம் வந்து ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்பதற்காக தான் தகுதி வாய்ந்த தற்காலிக ஆசிரியர்களை வந்து நம்ம நியமித்திருக்கோம். அதில் தான் அதை கணக்கில் வச்சு தான் கேட்குறாங்க, ஏன் இவங்களாம் எப்போ நீங்கள் உடனே கொண்டு வர போகிறீங்கன்னு. எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்களோ அதற்கு தகுந்தாற்போல் தேவைப்படுகின்ற அந்த போஸ்டையும் கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கான தகுதி வாய்ந்த தற்காலிக ஆசிரியர்கள் 6500 பேர் நம்ம ஏற்கனவே நியமித்திருக்கிறோம். நம்ம பிஜி டீச்சர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும், இந்த 2 வருஷத்துல மட்டும் ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 2759 பிஜி டீச்சர்ஸ் நம்ம ரெக்ரூட்டே பண்ணிருக்கோம். நம்ம ஏற்கனவே இருக்கு தேவைப்படுகின்ற ஒரு 2657 டீச்சர்ஸ்க்காக அந்த தகுதி வாய்ந்தவர்களையும் நம்ம வைத்திருக்கோம்.